நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் உடம்புக்கோ உங்களுக்கு எதுவும் ஆகலை சொல்லுங்கள், அப்புறம் நான் சாப்பிட்றேன். ஏன்னா எனக்கு பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் செஃப் தமிழ் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 உங்கள் சன் டிவியில். அம்மா அந்த கோயில் பேர் என்ன சொன்னீங்க? வெக்காளியம்மன் கோயில். அம்மா வெக்காளியம்மன் கோயில் போறதுக்கு உங்களுக்கு வழி தெரியுமா? எனக்கு தேனி வரைக்கும் தான் தெரியும். தேனிக்கு அப்புறம் அகமலை போற ரூட்ல இருக்கு. அனு, எந்த கோவில் சொன்ன? வெக்காளியம்மன் கோவில் கார்த்திக். அது அதுதான் அம்மாவோட ஃபேவரட் கோவில். தேனி அகமலை பக்கத்துல இருக்கு. ஹலோ. ஓகே, அதே மாதிரியே பண்ணிடுங்க. That's okay. Yeah, sure. Sorry, okay. Once again, Karthik, அம்மாவோட ஃபோன் ரிங் ஆகுது பாரு. அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பேச. யா, டெல் மீ. ஹலோ. வணக்கம்மா, நான் முருகன் பேசுறேன். தேனி அகமலையிலிருந்து மல்லிகா மாதனா? ஹலோ ஹலோ மல்லிகாமா, என்னது ஃபோன் கட் ஆயிடுச்சு? முருக மாமா குரலாச்சு. சரி, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். ஓகே. என்னாச்சு கார்த்திக்? அது போனு கீழே விழுந்துருச்சு. இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. என்னாச்சு கார்த்திக், ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது வண்டிக்குள்ளேயே இருக்கிறது கொஞ்சம் சஃபகேட் ஆகுது. அண்ணே, கொஞ்சம் வண்டி நிறுத்துங்களேன். சரி சார். கார்த்திக், போன். சார், இது ஹைவே ரோடு, கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க சார். மல்லிகாமா, நான் முருகன் பேசுறேன். என்ன திடீர்னு போன் கட் ஆயிடுச்சு? நான் அவங்க பொண்ணு அனு பேசுறேன். ஓ, அனுமாவா? மல்லிகாமா கோயிலுக்கு திருவிழாக்கு வந்தப்போ நாம பாத்துறோம். அந்த வெக்காளியம்மன் கோயிலுக்கு வந்தப்போ நீங்க கூட நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்துட்டு திரும்ப வந்துட்டீங்களே. அங்கிள், நீங்களா? சொல்லுங்க அங்கிள். நான் தாம்மா. அம்மா பக்கத்துல இருக்காங்களாம்மா? இருக்காங்க அங்கிள். கொஞ்சம் போன குடுக்கறியா? சாரி அங்கிள், அவங்களால பேச முடியாது.
ஏமா என்னாச்சு? அம்மாவுக்கு திடீர்னு மயக்கம் போட்டு. யோ கார்த்தி, இப்படி முருகமாமா கால் பண்ணாரு? இவங்களுக்கும் அவங்களுக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டிருக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மன்னிச்சிருமா, இம்பிட் நடந்திருக்கு, இது எதுவுமே எனக்கு தெரியாம போச்சு பாரு. நான் வேணா உடனே கிளம்பி அங்க வரட்டுமா? இல்ல அங்கிள், நாங்களே அங்கதான் கிளம்பி வந்துட்டு இருக்கோம். வெக்காளி அம்மன் கோயிலுக்கு போனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிச்ச கோயில் இல்லையா, அதனாலதான் ஊருக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கோம். சரிம்மா, அம்மாவால நடக்க முடியாதுன்னு சொன்னேன்ல? ஆமா, ஆனா வீல் சேர் இருக்கு, நம்ம வீல் சேர்ல வச்சு கூட்டிட்டு போலாம். ஐயோ, இங்க கோயில சுத்தி அரை கிலோமீட்டருக்கு எல்லாம் வெட்டி போட்டிருக்காங்களே, நடந்து வர்றதே கஷ்டம். இதுல வீல் சேர் எப்படி எடுத்துட்டு வருவியா? அங்கிள், அப்ப இப்ப என்னதான் பண்றது? நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, வந்து எங்க வீட்டுல தங்குங்க, ஒரு வாரம் கழிச்சு எல்லாம் சரி பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறமா கோயிலுக்கு போய்க்கலாம். ஐயோ, ஒன் வீக் ஆபீஸ் ஃபேக்டரி எல்லாம் விட்டுட்டு வர முடியாது அங்கிள். ஓ, அப்ப ஒண்ணு பண்ணுங்க, ஒரு வாரம் சென்று வாங்க, அதுக்கப்புறம் போய் பாத்துக்கலாம். சரிங்க அங்கிள், நல்லவேளை நீங்க ரைட் டைம்ல கால் பண்ணீங்க. ஒரு வாரம் கழிச்சு கண்டிப்பா வரோம் அங்கிள். ரொம்ப சந்தோஷமா, அம்மாவை பத்திரமா பாத்துக்குங்க, ஏதாவது அவசரம்னா எனக்கு ஒரு போன் போடுங்க, சரியா? ஓகே அங்கிள், தேங்க் யூ. நல்லது. கார்த்திக், இங்க வா. என்னம்மா? வா போலாம். எங்க? வீட்டுக்கு. என்னம்மா கோயிலுக்கு போல? இல்ல, முருகன் அங்கிள் போன் பண்ணாருல, அவரு அம்மாவோட ஃப்ரெண்டு, அவரு அந்த ஊர்ல தான் இருக்காரு. கோவில சுத்தி ஏதோ அரை கிலோமீட்டருக்கு தோண்டி போட்டிருக்காமா, ஒன் வீக் ஆகுமா சரி பண்றதுக்கு. நாம போனாலும் கோவிலுக்குள்ள அம்மாவை கூட்டிட்டு போக முடியாது. அம்மா இல்லாம நாம எதுக்கு தனியா கோவில் போய்கிட்டு? அதான் ஒன் வீக் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டேன். எப்படி பழக்கம்? அம்மா ஒரு தடவை கோயிலுக்கு போனாங்கல்ல உங்களுக்காக வேண்டிக்கிட்டு, அங்க வச்சு பழக்கமா. அதான் அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நானும் அம்மாவும் போயிருந்தப்ப கூட உங்களுக்கு கூட செஸ்ட் பெயின் வந்ததே. ஆமால? ஆமா. ஓ, அப்படியா? இதுல ஏதோ ஒன்னு இருக்கு. இவன் ஒளர்றதும் பதறதும் பார்த்தா சம்திங் இஸ் ராங். வெக்காளி அம்மா, உன் கோயிலுக்கு வந்திருந்தா நிச்சயம் ஏதாவது பதில் கிடைச்சிருக்கும். நீயும் என்ன கைவிட்டுட்டியேமா? சரி, எவ்வளவு நேரம் தான் வெளியே நின்னே கேள்வி கேட்டுட்டு இருப்ப? வா போலாம், வண்டியில ஏறு.